ஸ்ட்ரக்சர் டைப் வந்துட்டு என்ன 25 கேள்வி வரும். இசையில வந்துட்டு என்ன 12 கேள்வி வர போகும். அதுல பின்ன கேள்வி கொண்டு வரும், கிராஃப் உண்டு. குறை வந்துட்டு அமைப்புல ஒரு கேள்வி, பெருக்கல் வைத்து கூட்டல் வைத்து சார்ந்த ஒரு கேள்வி, கனவளவு கேள்வி ஒன்று இருக்கும், வேற நிறுவல் ரெண்டு நிறுவல் இருக்கும், வேற கிராஃப் கேள்வி, அடுத்தது இருவழி சாம்பாடு கல்வி கொண்டு வரும். என்ன அடுத்த கல்வி வந்துட்டு உங்களுக்கு இந்த இடை இடையும் காண்ற அப்படி அந்த கல்வியில் கொண்டு வரும். ஒரு பெண்வரி படம் வர கேள்வி பெரும்பாலும் மூன்று பெண்வரி படங்கள் வரும். அப்படி நிறைய கேள்வி இது திசையை கொண்டு வர கேள்வி. சரி, இதுல நிறைய பேரு மிஸ் பண்ற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தேன். அநேகம் பேர் சீயம் வர கேள்வி இந்த நிறுவல் கேள்வி நிறைய பேர் சீயம் வர கேள்வி. ஆனா ஒரு ஒரு கேள்வி ஒரு ஹாஃப் அன் அவர்னு சொல்லிட்டா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கக்கூடிய கேள்வியுமா தான். சரியா, அடுத்த விஷயம் இதுல எப்படி ஸ்கோர் பண்ணலாம், மென்ஸ்ல வந்துட்டு எப்படி ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேருக்கு இதை பிரச்சனை மென்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் நிறைய பேருக்கு. சரியா, மென்ஸ்ல நம்ம எப்படி ஸ்கோர் பண்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்துட்டு வர விஷயம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஆகும் எத்தனை பேர் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் கவர் இல்லாத ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஓகே, நீங்க முடிக்க செக்ஷனுக்குள்ள நான் அத்தனை பாஸ் பேப்பரை செஞ்சு முடிச்சிருக்கேன்றாங்க. யாரோ இருக்கீங்க ஐயம் பண்ணி பேசு. இதுவரைக்கும் படிச்சு முடிச்ச செக்ஷனுக்குள்ள நான் பாஸ் பேப்பர் எல்லாம் தேடி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. யாரும் குறையதானே இருப்பீங்க, நிச்சயமா குறைய பேரான இருப்பீங்க. சோ பேப்பர்ல வந்துட்டு ஒரு தெளிவு ஒண்ணு, அதை எப்படி நம்ம பேஸ் பண்ண போற பேப்பர் எழுதிக்க போகுதுங்கிற தெளிவு ஒண்ணு வேணும் தெரிஞ்சாதான் இந்த கேள்வி என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகும். இப்ப பாஸ் பேப்பர் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில் ஒரு 10 வருஷம் பேப்பர் போதும். இப்ப எப்படியான கேள்விகள் வரும், நம்ம அந்த கேள்வியில எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ங்கிறது அந்த கேள்வியில சந்திச்சு பார்த்தா தெரியும். இந்த கேள்வி எப்படி செஞ்சு பார்த்ததான் இந்த கேள்வி எப்படி நம்ம எஃபெக்ட் பண்ணும், இந்த கேள்விய எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறத நம்ம கேள்வி செய்யும் போதுதான். சோ உங்களுக்கு ஈஸியான பேரு ஒன்றுமே இல்ல, பாஸ் பேப்பர் 10 வருஷத்துல எடுத்து ஒரு செக்ஷன் அக்லேயே வரும். கஷ்டமான செக்ஷன் உங்களை வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு எது இலவான கேள்வி இருந்து சாய்ஸ் பண்ணு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆரம்பத்துல சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். குறவு நீங்க ஒர்க் பண்ணிட்டு போகட்டால ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இல்லாட்டி ஒரு 2-3 பேப்பர் போகட்டால ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ வரும். நம்ம செய்யலாம்ங்கிற ஒரு தைரியம் வரும். அதுங்க தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணதான் அது எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு கஷ்டமா இருக்கீங்க விட்டோம்டாரு நம்மள போலதான் இருக்கிற காலம் என்ன கொஞ்ச காலம் தான் இருக்கு. அப்ப நம்ம இப்படி தயாராகணுங்கிறது பிளான் பண்ணி தயாராகணும். என்ன மிஸ் பண்ணிட்டு யோசிக்கிற கூட்டத்துல நம்மளும் சேரப்படலாம். சோ தயாராக ஒர்க் பண்ணி நல்லா சொல்லல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாசித்த நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்களுக்கு இசையில் வர போற கேள்வி வந்துட்டு இது கனவுல கேள்வி உதாரணமாக கனவுல கேள்வி இசையில் இப்ப கனடாவில உதாரணமா ஒரு கும்பிட கனடாவில இருந்துச்சுன்னா ஒலியும் ஒண்ணு பையா கமிச்சு அறிக்க போடும். இப்படியான கேள்வி வரகிட்டாலே இப்ப உங்களுக்கு கனடா கேள்வி வரகிட்டாலே அந்த சாம்பாடுல வந்துட்டு சுருக்கல் அறிவு ஒண்ணு நம்ம தீர்த்து எப்படி உள்ள எடுக்கிறேன். உதாரணமா நீங்க
இன்னைக்கு நம்ம புக் தான் கவர் பண்ணுவோம். கவர் பண்ணிட்டு கேர்னி லெசன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அது இன்னைக்கு பேசிக் போதும். அதை வச்சு நீங்க இந்த டெஸ்ட் பார்ட் வேலை செஞ்சு விடலாம். தன்னோட தொடர்பான கேள்வியில பேசிக்கான ஸ்டார்டிங் பார்ட் செய்யலாம். உதாரணமா பை பெருமான தருவாங்க, உயரம் தந்து ஆரை தந்து கனவுல கேட்கறது, தட ஒரு கனவுல தந்து அதுக்கான ஆரை காண்பது, அப்படி எல்லாம் கேட்கட்டாங்க. நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிச்சுன்னா, இதுல இருக்கிற நமக்கு என்ன கனியம் தேவையோ அந்த கனியை தெளிவாய் மாற்றி எடுக்கணும். இப்ப வெளிவாய் மாற்றம் ஒரு விஷயம் என்ன நமக்கு தேவைப்பட போகுது. சோ இந்த சிக்ஷன் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம என்ன வகையான சமன்பாடுகளை சந்திக்க போறோமோ அந்த சமன்பாடுகள் என்ன செய்ய போகணும், இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை வெளிவாய் மாற்றுறதான ப்ராக்டிஸ் தரப்படுது. அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்ய போறோம், நம்ம இசை கொள்ளியில கனவுலகம் சந்திப்போம். பின்னுக்கு நீங்க படிப்பீங்க கனவுலகம் சார்பான விஷயம் நிறைய படிப்போம். நம்ம அடுத்த படிக்கிற விஷயத்திலையும் வீதம் அதை படிப்போம், அதுல வேகம் கதி அதுக்கான சமன்பாடுலாம் படிப்போம். அதுல நம்ம நீங்க சயின்ஸ்லயும் படிச்சுப்பீங்க. சரி, சயின்ஸ்ல படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ இடப்பயிற்சிக்கான சாப்பாடு, இடப்பயிற்சிக்கான சாப்பாடு வேகம் தர நேரம், வேகம் தர நேரம். சரி, இப்படி என்ன சாப்பாடு படிச்சீங்களா, எஸ்எம் அண்ட் யூடி அப்படி என்ன சாப்பாடு படிச்சா, படிச்சீங்களா அப்படி படிக்கிறீங்களா? என்ன செய்யும் உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதாவது எல்லாரும் மைக் மீட் பண்ணி பேசு. ஒரு சின்ன விஷயம் வழங்காட்டின்னு செய்ய என்ன விஷயம், மைக் மீட் பண்ணி கேளுங்க. சரியா, மேக் பண்ணி கேளுங்க. இடையில எல்லாரும் கேட்கிற கேள்வி எதுக்கு ஆன்சர் பண்ணு. கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரீடம் மாதிரி எல்லாரும் நல்லா மைக் மீட் பண்ணி பேசுங்க. சரியா, அப்ப நம்ம புது செக்ஷன் தானே, அப்ப நீங்க பேசினா தான் உங்களுக்கு என்ன விஷயம் விளங்குது விளங்கலைங்கிற விஷயத்த நான் வழங்கலாம். ஸோ எல்லாரும் மைக் மீட் பண்ணி பேசுங்க. சரியா, சரி, ஓகே. இப்ப இப்படியான நிறைய சாம்பாடு உங்களுக்கு நீங்க சாம்பாடு எல்லாம் பாடம் எனக்கு தேவையில்லை, தரப்படும். சரியா, இப்ப ஒரு சாம்பாடு இப்ப நீங்க இந்த சாம்பாட்டுல எதை விழுவாய் மாற்றிக்கிறார், விழுவாய் மாற்றம்னு சொல்லிச்சுன்னா நமக்கு என்ன கனியம் தேவையோ, என்ன கனியம் தேவையோ அந்த கனியை தேவைச்சுட்டு மற்ற கனியத்தை எதிர்பார்க்கல கொண்டு வரும். இதுல பெரிய நீங்க ஆரம்பத்துல இப்படி ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, அதாவது நீங்க ஸ்டார்டிங் யூனிட் ஒன்ல சுட்டால படிச்சுக்கிட்டீங்க, பெட் டைம் யூனிட் ஒன்ல சுட்டால படிச்சுக்கிட்டீங்க. சரி, அதுல ஒரு சாம்பாடு நீங்க நம்ம சுட்டாளர்கான சாம்பாடு என்ன, சி சமன் முன்னூத்தி அறுபது தீட்டாக டூ பையா, இது என்ன சுட்டாளர்கான பொது சாம்பாடு. சரியா, நம்ம இதுல அப்ளிகேஷன் எங்க யூஸ் ஆகுது, நம்ம படிக்கூட சிக்ஷன் அப்ளிகேஷன் அது பேசிக் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துப்போம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்விதான் இருக்கும், இந்த சீண்ட பெருமானம் இருக்கு 88. சரியா, சி சமன் 88 சென்டிமீட்டர். சரியா, ஆரே வந்துட்டு 28 சென்டிமீட்டர். தீட்டா இருக்கு. சரியா, பை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் 22 நீங்கள் வேலை சொல்லு. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு 1 மினிட் டைம் தான். சி குறி பெருமானம் தான் ஜெயிக்கு, ஆரே பெருமானம் தான் ஜெயிக்கு, தீட்டா குறி பெருமானம் தான். சரி, இப்படி படிக்கிறீங்க புக்ல இப்படி கல்வியில மீறி. சரியா, நான் பார்ப்போம் டீடாக் இந்த பருமா 1 மினிட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ண.
ஏழு ஆறு வந்துட்டு இருபத்தி எட்டு. சரி நம்ம இது சுருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஏழு இருபத்தி எட்டையும் சுருக்கினா நான்கு முறை செஞ்சு வரும். சரியா? இருபத்தி ரெண்டு நாலு எண்பத்தி எட்டு, இருபத்தி ரெண்டு நாலு சுருக்கணும் எண்பத்தி எட்டு. ஸோ மொத்தமாக இது சுருக்கணும். ஸோ முன்னூத்தி அறுபது நீங்கள் ரெண்டு ஈட்டா குழு பரிமாணம் நூத்தி எண்பது பாகிச்சு. ஸோ ஆன்சர் சரி. ஓகே இப்ப நான் இந்த சமன்பாட்டில் விடுவாய் மாற்றினேன் முதலாவது இரண்டாவது பிரதிக்கு இப்படியே கண்டேன். இந்த ரெண்டு ஸ்டெப் முறையா இது ஓகே. நான் நம்ம செக்ஷனுக்குள்ள போனோம். நான் சிங்க ரெண்டு வேலையும் கிளியரா? ஓம் சார். சரி மற்றவங்க? ஓம் சார். சரி வேற விளங்கா யார்? வேற யார் விளங்க அமைக்க? சரி சில எக்ஸாம் செஞ்சு காட்டி உங்களுக்கு கொஞ்சம் போயிட்டு தான். நம்ம முதலாவது விழுவாய் மாற்றம் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு தான் சிக்ஸ். சரியா? ஒரு சாம்பாடு பி செவன் யூ பிளஸ் எயிட்டி. சரி இந்த சாம்பாடு நீங்க இங்க கழி படிங்க. கழி பள்ளி யாரு தரும் இல்ல? சரி சயின்ஸ்ல படிப்பீங்க என்னன்னு. சரியா? பி செவன் இதுல வந்துட்டு என்ன கணியத்தை விடுவாய் மாற்றம் சைன் கேட்டு தருவேன். உதாரணமா யுவ விடுவாய் மாற்றம் சொல்லிட்டுனா யுவ பிரை கேட்டு தருவேன். இப்ப நமக்கு என்ன கேள்வி? யுவ விடுவாய் மாற்றம் அங்க நம்ம கீட்டா விடுவாய் மாற்றம் ஆகிட்டு யுவ விடுவாய் மாற்றம். அப்ப சாம்பாட்டுக்கு ஒரு திசையில நமக்கு யுவ வச்சுட்டு மற்ற கணியங்கள் என்ன செய்யணும்? எது திசையை கொண்டு வரணும்? இப்ப ஏ டி இந்த ஏ தர டிங்கிறது யூவோட கூட்டுப்பட்டு இருக்கு. சரியா? இப்ப சாம்பாட்டு கிஞ்சால நம்ம யூவ வச்சுட்டு மட்டால என்ன செய்வோம்? எழுத்து செய்ய கொண்டு போவோம். யூவ வச்சுட்டு ஏடிய கொண்டு போனா பிளஸ் ஏடி சாம்பாடு எப்படி மாறும்? மைனஸ் ஏடின்னு சொல்லி மாறும். சோ யூவ வச்சுட்டு இனி மட்ட கணி தாங்க கொண்டு போனா பி மைனஸ் ஏடின்னு சொல்லி வரும். தெரியாது ஓகேயா? எஸ் சார். தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி ரெண்டாம் கல்வி சி சமன் ஐநூறு ஐம்பது எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு. சரியா? இதுல வந்துட்டு எஃப் எழுதலாம் மாட்டோம். சரி இப்ப எஃப் எழுதலாம் மாட்டோம். ஐந்திங்கில் ஒன்பது எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு. விளங்கலையா? சி செவன் ஐந்திங்கில் ஒன்பது எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு. சரி இந்த சாமாட்டில் வந்துட்டு எஃப் எழுவாய் மாட்டோம். சரி இப்போ எல்லாரும் பேசுங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? எஃப் எழுவாய் மாட்டோம். ஸோ இனி சாமாட்டில் ஒரு பக்கம் வந்துட்டு எஃப் எரிக்கணும். அவரோட மற்றைய கணிமையில் என்ன செய்யணும்? எழுத்து செய்ய கொண்டு போகணும். முதல்ல நீங்க பாருங்க எந்த கணியம் கூட்டு பண்டிக்கும் களி பண்டிக்கும் அதை எதிர்த்து செய்யும் கொண்டு போக பாருங்க. ரெண்டாம் விஷயம் பெருக்கல் பிரிதல் தப்போம். இப்ப முதல்ல நம்ம யார்ட்ட போவோம்? களி தெளிக்க அவரை கொண்டு போகும். சரியா? இப்ப அவரை கொண்டு போற செலுத்தினா மைனஸ் முப்பத்தி ரெண்டு சாப்பாட்டு எழுத்து செலவன எப்படி மாறும்? பிளஸ் முப்பத்தி ரெண்டா மாறும். சோ
x வர்க்கம் minus 2 வர்க்கம் சமம் 0 தெரியலடா சோ ரெண்டு வர்க்கத்தின வித்தியாசம் அப்ப எப்படி x minus 2 x plus 2 சமம் 0 பேசிக் எத்தனை வர x க்கு 2 அல்லது x சமம் 4 ஓகே எவ்ரிபடி கிளியர் வந்து x க்கு எத்தனை ஆன்சர் 20 போன் சொல்லி சின்ன ரெண்டு ஆன்சர் வருது ओके रिचिगर ना आंसर हो गया ओ सर ओ ना आंसर நம்ம डायरेक्टली அவே எடுக்கலாம் நம்ம இப்படி காரணி படி எடுக்க அவசியம் இல்லை சரி வர்க்கமூலம் எல்லாம் படிச்சிடுவீங்க வர்க்கமூலம் படிச்சிடுவீங்க சிட்டளவுக்கு அடுத்து ஐயே பின்னுக்கு அடுத்து ஐயே செஞ்சினா சோ எல்லாம் படிச்சிடுவீங்க சோ ஒரு நம்பரை வர்க்கத்தை இல்லமாக்கணும் செஞ்சினா ரெண்டு சைடுல என்ன செய்யணும் வர்க்கமூலம் எடுக்கணும் சரியா अब है x वर्ग एथीर मो x वर्ग कम समय ये नाल रेंडी वर्ग कम चलिए सो रेंडी वर्ग कम वाला बढ़ते हम चलिए ना x के प्लस वो माइनस कोड चलिए आइए जैसे चलाओ वाले पूरी सारी के लाम फिर हम चलना पार ये अब डिंग से चलना पार अब है x वर्ग कम समय नाल जाने x वर्ग कम नाल इंगे रोड़े री अब है x के नाम प्लस रेंडा पोटा लूं मैंने कि नाल ग्रेवड़ा पड़ा, इसी के माइनस रेंडा पड़ा तो, नाल ग्रेवड़ा हमारा पड़ा, इसी के नाम प्लस रेंडा पड़ने चाहिए थे ना, रेंडे ने वर्ग क्या मिलने, नाल ना, इसी के माइनस रेंडा पड़ा, माइनस रेंडे ने वर्ग क्या, माइनस वर्ग की जा, माइनस ने माइनस, प्लस, रेंडे ने वर्ग क्या नाल, तो इसी के प्लस रेंडा वर्ग की जा चली, माइनस रेंडा वर्ग की जा चली, नाल ना हमारा, तो इस वर्ग के तक इतने, अगर प्लस आंसर बोलूं, माइनस आंसर बोलूं சரியா அப்ப வர்க்கமூலம் எடுத்துட்டால என்ன செய்யணும் சொல்லினா கட்டாயம் பிளஸ் ஓ மைனஸ் போடு வர உதாரணம் சொல்லினா x வர்க்கம் சமம் 9 இபேஷன் காவ x க்கு என்னென்ன படி சாத்தி பிளஸ் 3 மறை 3 பிளஸ் 3 ரைட் பிளஸ் 3 மைனஸ் 3 சோ இப்படி நாம எடுத்துறேன் x க்கு இந்த வர்க்கத்தை இல்லமாக செஞ்சினா ரூட் எடுக்கும் சரியா அதே மாதிரி ரூட் எடுத்து என்ன செஞ்சேன்னா அந்த நம்பருக்கு இதுக்கு முன்னது பிளஸ் ஓ மைனஸ் போடுங்க சரியா இப்ப x ர இந்த ரூட்டோட மீனிங் வந்துட்டு அரை எம்படி ஒரு நம்பர் அரை எம்படி அந்த ரூட்டுடா நம்ம போற ரூட்டுக்கு மீனிங் வந்துட்டு ஒரு நம்பர் அரை எம்படி சரியா இப்ப நம்ம போற அரை எம்படி கூட ஒரு பேர் உதாரணமா ரெண்டு வர்க்க போட்டு செஞ்சேன்னா இந்த ரெண்டும் அரை எம்படிக்கு போகும் அதனால தான் இந்த ரெண்டும் அரை ஆகும் போறமே அதலாம் இந்த வர்க்கம் இல்ல வைக்கோ அப்ப x வர்க்கத்துக்கு ரூட் எடுத்தா என்ன மீதம் x அப்ப 9 வந்து எப்படி எழுதலாம் 3 இன் வர்க்கம் சரி எழுதலாம் சோ இந்த வர்க்கம் ரூட்டும் கட்டாம் போனா x க்கு வர பொருள் கூட வந்து பிளஸ் ஓ மைனஸ் 3 சோ x க்கு பிளஸ் ஓ ரூட் மைனஸ் ஓ ரூட் அப்ப x சமம் பிளஸ் 3 அல்லது x சமம் மைனஸ் 3 இரண்டு கூட வர சரியா வர்க்கத்துக்கு வந்து இரண்டு விட அப்ப கணம் வந்து எத்தனை ஆன்சர் வரும் x கணம் சொல்லி வந்து எத்தனை ஆன்சர் வரும் 3 மூணு ஆன்சர் வரும் சரியா நீ டவுட் டேஸ் இல்ல தவுல x கணம் தான் மூணு ஆன்சர் x நாலு வந்து சொல்ல ஆறு நாலு ஆன்சர் வரும் சரி அது நீங்க அட்வான்ஸா படிப்பீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப இவ்வளவு ஒரு ஆன்சர் வரும் x கணம் சமம் 8 சரியா இப்ப வர்க்கமூலத்தை இடமாக செஞ்சினா வர்க்கத்தை இடமாக செஞ்சினா ரெண்டு வகம் வர்க்கமூலம் வரும் இப்ப வெட்டின் கணத்தை அனுப்பி எழுதலாம் அந்த வெட்ட ரெண்டின் கணம் சொல்லி எழுதலாம் x கணம் சமம் வெட்டின் ரோட் வேல்யூ இப்ப நம்ம கணமூலத்தை இடமாக செஞ்சினா நீங்க படிக்கிறீங்க என்ன x க்கு என்ன விட சாத்தியம் யாராவது x கணம் சமம் வெட்டின் x க்கு என்ன விட சாத்தியம் 2 minus 2 प्लस ओ माइनस रेंडे चलिए वर आंसर आ प्लस ओ माइनस रेंडे और आंसर वाली वर आंसर नहीं मिला ऐ कौन हम ये प्लस ओ माइनस रेंडे वाला प्लस रेंडे मर ना मर एम सी लेते ना एक्स काम देने एक्स तरह एक्स तरह एक्स अलावा दे नहीं एक्स के प्लस ओ माइनस रेंडे चल रही अब आज रेंडे
மூணு தடவை பெருக்கு பண்ணா எட்டு வரணும். சரி இப்ப நான் கேட்கிறேன் பிளஸ் ரெண்டு தர பிளஸ் ரெண்டு தர பிளஸ் ரெண்டு என்ன ஆன்சர்? மூணு தர பிளஸ் பெருக்கு பண்ணாலும் பிளஸ் தான். இது ரெண்டு நாலு நாலு ரெண்டு மூணு பிளஸ் ரெண்டு ஆன்சர் ஓகே எட்டு வருது. சரி இப்ப நான் இதுக்கு என்ன ஆன்சர் தெரியும்? மைனஸ் ரெண்டு தர மைனஸ் ரெண்டு தர மைனஸ் ரெண்டு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் எட்டு. மைனஸ் எட்டு வரும். மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் ரெண்டு ஓகே எட்டு வருது. ஆனா என்ன குறி வரப்போ மைனஸ் எட்டு வரப்போ. சோ காரணம் இஸ் கணத்துக்கு அதாவது இங்க ஒற்றையாளுக்கு வந்தா இஸ்க்கு மைனஸ் ஒற்றையாளுக்கு வந்தா மைனஸ் ஆன்சர் என்ன பொருத்தம் இல்லை. நீங்க தெளிவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கழிச்சு ஓகே. ஆனா வர்க் எடுத்துக்கிட்டாங்க அதை நம்ம வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டா பிளஸோ மைனஸ் போடுவோம். கண மூலம் எடுத்தா பிளஸோ மைனஸ் இல்லை. சரியா அந்த ஆன்சரை பொறுத்துதான் நம்ம இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்கு. சரியா அப்ப கவனம் இங்க பிளஸோ மைனஸ் இல்ல பிளஸ் ரெண்டு. சரி இப்ப நான் எழுதுறேன் இசுக்குரிய ஆன்சர் ரெண்டு தானே. இந்த விட்ட வந்துட்டு ரெண்டையும் மூன்றாம் மடங்கு சொல்லி இருக்கலாம். சரி இப்ப இந்த கணமூலத்தை இல்லாமக்கு சொல்லிட்டு நம்ம வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தோம். அதே மாதிரி கணமூலத்தை இல்லாமக்கிட்டா கணமூலம் எடுப்போம். அந்த கணமூலத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு இதுல உண்டிகள் மூணு சொல்லி போடுவோம். வர்க்க மூலத்தை அடையாளப்படுத்துறதுக்கு உண்டிகள் ரெண்டு. இது நம்ம நார்மலா இதுல உண்மையான வழியும் ஆனா நம்ம வர்க்க மூலத்தை ஸ்பெஷலுக்காக யூஸ் பண்றேன். அதுக்குள்ள மூணு மட்டும் போடலாம் குழங்களே ஒன்றிற்கு மூணு ரெண்டு போடாம மூணு மட்டும் போடலாம். மூணு மட்டும் எதை கேக்குறீங்க? இதுக்குள்ள மூணுடா அப்படியா? ஓ ஓம் கொஞ்சம் இல்லையே எப்படி படிச்சா உண்மையில மூணு போறதா மூணு ஓர் படிச்ச சரி மத்த கடைசி இல்லைங்க நீங்க எப்படி படிச்சீங்க? சரி இது கொஞ்சமே நான் பாத்து சொல்லுங்க பாப்போம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தான். சார் நான் ஒவ்வொல்ல படிச்சிக்க அங்க மூணு போட்டேன். மூணு தானா சொல்லியா? மூணு சரியா மூணு தானா? நீங்க கண மூலம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மூன்று போடுவீங்க. வர்க்க மூலம் செலுத்தினா சாரி வெரி சாரி வர்க்க மூலம் செலுத்தினா இதுக்குள்ள ரெண்டு போடுவீங்க. நான்காம் அடுக்கு செலுத்தினா அந்த இதுக்குள்ள நான்கு. சரி இப்ப நம்ம கண மூலம் எடுக்க போறோம் அங்க மூன்று எடுக்க. இப்ப கண மூலம் எடுத்தோம்னு செலுத்தினா இத ஒன்னு மூணு எப்ப போறேன்னு செலுத்தினா இந்த ரூம் இல்லாம சரி இதை செல்லிட்டு நான் செல்றேன். இப்ப கண மூலம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கணமும் கண மூலம் போகும். இச்சுக்குரிய விட ரெண்டு பிளஸ் ரெண்டு ஓகே. இப்ப நம்ம வர்க்க மூலம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு வர்க்க மூலம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ் வர்க்கம் செமன் ஒன்பது செலுத்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுக்கலாம். இதுக்கு விட எடுக்கிறதுக்கு ஒன்று ரூட் எடுக்கலாம். ரூட்னு செலுத்தீங்கன்னா உள்ளுக்கு வர்க்கம் பிளஸ் ஓ மைனஸ் சரியா பிளஸ் ஓ மைனஸ் எக்ஸுக்கு என்ன பிளஸ் ஓ மைனஸ் மூணு ஆன்சர். ரூட் எடுக்காம இதுக்கு தீர்வு எடுக்கணும் சொல்லிட்டீங்கன்னா அரையா மட்டும் எடுக்கலாம் சரியா அரையா மட்டும் அரையா மட்டும் அதே மாதிரி ஒன்பதுக்கும் அரையா மட்டும் சரியா அந்த அரை நான் அஞ்சு மிஸ் ஆகி போட்டுட்டேன். சுட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அரைன்னு சொல்லி போடுவோம். இந்த வர்க்க மூல குறியீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லி போடுவோம். கனமூலம் சொல்லிட்டுன்னா மூணு சொல்லி போடுவோம். ஸோ கொஞ்சம் குழம்பிருப்பீங்க. சரி நான் என்னது செல்ல வந்தேன்னு சொல்லிட்டுன்னா நாலாம் மட்டும் எடுத்து போறோம். சோ இங்க நான் நாலாம் அடுக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு இங்க எத்தனை போடணும்? மூன்று பதிலா இங்க நாலாம் அடுக்கு எடுக்கிறாள் நாலு நான்கு நான்கு போடணும். அந்த விஷயத்தை நான் சொன்னதுக்காக தான் நான் கூடவும் பேசுறேன். சரி இப்ப ஓகே இப்ப நான் நாலு எடுக்கிறத டவுட் கொண்டு வர மாட்டேன். சரி இப்ப நான் ஆறை காமெடி செலுத்தீங்கன்னா ஆறு நாலாம் அடுக்குறீங்க. இப்ப நம்ம எக்ஸ் வர்க்கம் வரட்டும் எக்ஸ காமெடி செஞ்சா வர்க்கம் மூலம் எடுக்கும்.
சோ அதே மாதிரி ஆறு நாலாம் அடுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆறு நாலாம் அடுக்கு போடும். அதே மாதிரி எட்டு ஒண்ணு அமைஞ்சு எட்டு பி என் எல் பைப்பின்னு சொல்லி வரும். இதுல நாலாம் அடுக்கு. சோ இந்த நாலாம் அடுக்கு போனீங்கன்னா இந்த வரப்போற கூட ஆர் செமல் எட்டு பி என் எல் பைபி இவ்வளவு நாளா மடுக்கும். நான் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சாம்பாடு அந்த எம்சிடி விளங்கப்படுத்தணுங்கிறதுக்காக எக்ஸாம்ல எந்த அளவுக்கு எல்லாம் கேள்வி வராது. ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து கேள்வி வந்துச்சு. இல்ல இதுக்கு பிளஸ் மைனஸ் தேவை. சரி இதுக்கு பிளஸ் மைனஸ் தேவை. நீ பிளஸ் மைனஸ்ல எங்க கவனமாக முடிச்சிருக்கீங்கன்னா வர்க்கமூலம். சரியா வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் ஆன்சர் வரவிட்டாலாம் பிளஸ் மைனஸ்ல மீன் பண்ணுங்க. நீங்க இது உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தீர்வு சாத்தியம் குறையும். நீங்க மேக்சிமம் நீங்க சந்திக்கப்பட கல்வி எக்ஸ் கணம் வரும். நீங்க கனவுல ஒரு படிப்பீங்க எக்ஸ் கணம் உங்களுக்கு சாத்தியப்படும். சரி ஆறு நாலாம் அடுக்கு அதாவது நாலாம் அடுக்கு போனதுக்கு உங்களுக்கு நீங்க சந்திக்கிற கோயில குறைவே இருக்கு. சரி அப்ப நீங்க எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க் என்ன மேக்சிமம் சந்திப்பீங்க அது எக்ஸ் வர்க் என்ன கவனம் இருக்கீங்க பிளஸ் மைனஸ். சரியா இப்ப இது ஓகே. ஆனா சின்ன விஷயம் தான் உங்களுக்கு இந்த ஆறு நாலாம் அடுக்கு தான் இந்த விஷயம் எடுக்காது. சரி இப்ப உலகம் நோக்கி தானே நம்ம என்ன செய்ய போறோம் தேவையான கணித திட்டமாற்ற கணிதத்தை வெளிவாய் மாற்றப்படும். உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த கேள்வி ரெண்டு ஏஎஸ் சாரி யூ செவன் பூஜ்ஜியா சரி அழிக்கிறேன். உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த கேள்வி இதே மாதிரி வெளிவாய் மாற்ற செய்ய ஒரு கேள்வி வசதிக்கு யூ செவன் வர்க்க மூலம் ரெண்டு ஜி ஹெச். சரியா இதுல வந்துட்டு ஹெச் வருவாய் மாதிரி தெரியல. சரி இதை அழிக்கிறேன். இல்ல யாரும் டவுட் இல்லையே? இல்ல இல்ல சார். சரி ஓகே இல்ல. சரி இப்ப நீங்க முன்ன பார்த்த மாதிரி பாருங்க எக்ஸுக்கு எக்ஸ் வர்க்கம் சமம் நாலுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வர்க்கத்தை இல்லாமாக்குன்னு சொல்லிட்டு இந்த வர்க்கத்தை இல்லாமல் செய்யறோம் வர்க்க மூலம் எடுக்கும் எக்ஸுக்கு வர்க்க மூலம் எடுக்கும் ரெண்டு ரெண்டு போடுற இல்லை எக்ஸுக்கு பழைய வர்க்க மூலத்துக்கு போடுறது மூணு நாலு தான் போடும். சரியா நாலு பிளஸ் மைனஸ் ஸோ எக்ஸுக்கு வரப்பட்ட கூட வந்துட்டு கூட கூட வருது. அதை நம்ம வர்க்கத்தை இல்லாமல் சொல்லிச்சேன்னா வர்க்க மூலம் எடுக்கும் நல்லா ஞாபகம் வச்சு வர்க்கம் ஒன்று வருது நம்ம எக்ஸை காணப்படும். அப்ப எக்ஸுக்குரிய தீர்வை காணணும் எக்ஸுக்குரிய விடையை காணணும் சொல்லிச்சேன்னா வர்க்கத்தை இல்லாமல் சேர்த்து என்ன செய்வோம் வர்க்க மூலம் எடுக்கும். அதே நிகர் மாதிரி ஒரு ரூட் பந்திரி அது வர்க்க மூலம் வந்தா இந்த வர்க்க மூலத்தை இல்லாமாக்குற செய்வோம் வர்க்கி போகும். சரியா வர்க்கத்தை இல்லாமாக்குறதுக்கு வர்க்கத்தை இல்லாமாக்குறதுக்கு வர்க்க மூலம் எடுக்கும் வர்க்க மூலத்தை இல்லாமாக்குறதுக்கு வர்க்கிக்கணும். சரியா சரி இது எப்படி வர்க்க மூலம் வர்க்கிக்கிட்ட வர்க்க மூலம் இல்லாம போகுது இப்ப சரி இப்ப இது நான் சரி சரி வர்க்க மூலம் மூன்று தர வர்க்க மூலம் மூன்று இது ஆன்சர் என்ன மூன்று மூன்று எப்படி வந்த மூன்று சரி மூணு தர மூணு ஒன்பது மூணு தர மூன்று ஒன்பது. சரியா இப்ப இங்க யாரா யோசிக்கலாம் யோசிக்கலாம் தெரியும் மூணு அணி நம்ம எக்ஸுக்கு தீர்வானதெல்லாம் அந்த கிட்ட போகும் நமக்கு தெரியும் பிளஸ் மூன்று அணிக்குள்ளும் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இங்க நீர் போட தேவை அது தேவை சொல்லிட்டீங்கன்னா இங்கே தேவைப்படாது. ஸோ ஒன்பதுல வர்க்க மூலம் இப்படிதான் சிறுவது அதாவது இப்ப இந்த வர்க்க மூலம் மூன்று வர்க்க மூலம் மூன்று இப்படி எழுதலாம் வர்க்க மூலம் மூன்று வர்க்கம் சொல்லி எழுதலாமா சொல்லிட்டீங்கன்னா வர்க்க மூலம் மூன்று வர்க்கம் என்ன ஆன்சர் வர்க்க மூலத்துக்கு உள்ள என்ன புரிஞ்சிருக்கோ அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஆன்சர். அதே மாதிரி வர்க்க மூலம் வர்க்கமூலம் ரெண்டு ஜிஹெச் வர்க்கிக்கு என்ன ஆன்சர் தேவை வர்க்கமூலம் மூணு வர்க்கத்தை
வர்க்கிஜம் செலுத்தினா வர்க்க மூலம் மூணு வர்க்கிஜா ஆன்சர் மூணு. அதே மாதிரி வர்க்க மூலம் டூ ஜி ஹெச் வர்க்கிஜான்னு ஆன்சர் டூ ஜி ஹெச் டூ ஜி ஹெச் ரைட். அப்ப டூ ஜி ஹெச் ரெண்டு ஜி ஹெச் இது எப்படி வர போகுது டவுட் பாருங்க. டூ ஜி ஹெச் கரெக்ட் டூ ஜி ஹெச் கொஞ்சம் வரக்கூட ஆன்சர் வந்துட்டு தொட்டுக்குள்ள டூ ஜி ஹெச் இந்த வர்க்கம். ஸோ இந்த வர்க்கம் இந்த வர்க்க மூலம் போனா டூ ஜி ஹெச்ங்கிற ஆன்சர் வரும். சரி அப்படிதான் இருக்கும். ஸோ நேரம் டூ ஜி ஹெச்ங்கிற ஆன்சர் வரும். அங்கே நமக்கு என்ன மிச்சம் யு வர்க்கம் எல்லாம் கூட வரேன். இப்போ ரெண்டு இந்த வர்க்கம் யு வர்க்கம் டூ ஜி ஹெச் இப்போ சொல்லுங்க நம்ம ஹெச் எழுவாய் மாற்றம் ஹெச் எழுவாய் மாற்றம் செஞ்சுன்னா இந்த டூ ஜி இந்த ஹெச்சோட என்ன செய்யுது பெருக்குபடுது பெருக்குபடுது. ஸோ டூ ஜி இந்த ஹெச்சோட பெருக்குபட இருந்தா ஹெச் நம்ம இதுவாய் மாற்றப்படும். ஸோ யூஆர் கிட்ட வந்தா இந்த டூ ஜி என்ன செய்ய வரும் பிரிக்கப்படும். ஹெச் எழுவாய் மாற்றினால் இதுக்கான ஆன்சர் யூஆர் கத்தீங்க ரெண்டு ஜி. ஓகே அது ஓம் சார். ஓகே நார்மலா உங்களுக்கு எழுவாய் மாற்றத்துல ஒரு ஐடியா ஒன்று வந்துருக்கு சரியா. எழுவாய் மாற்ற ஐடியா ஒன்று வந்துருக்கு. இப்போ அதை பற்றி கொண்டு நான் கொஞ்சம் கேள்வி தரேன் சரியா. இப்போ நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டு எழுவாய் மாற்றத்தில் ஒரு ரெண்டு கேள்வி வாங்கிட்டு பிறகு எடுத்து போவோம். ஒரு கொம்ப நாள் கேள்விகளை செய்வோம் சரியா. இப்போ ஒரு கேள்வி தரேன் அதை நீங்கள் செய்யுங்க. Example, A plus work மூலம் B. Example, A plus work மூலம் B. இதுல B எவ்வளவு வைமாட்டம் சரியா. Example, A plus work மூலம் B. இதுல B எவ்வளவு வைமாட்டம் சரி. 1 minute time தான் இருக்கு time பண்ணுவா. என்ன செய்வோம் இதே கல்வி எப்படித்தான் அரையாம ரெண்டு கோழி மூண்டா வரேன். எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் வர்க்க மூலம் பி ஒரு கோழி வருது ஒன்றுதான் சார் ஒன்றுதான். ஏன் இந்த ரூட்டோட மீனிங் வர்க்க மூலம் பிங்கிறது பி நேரம் அமருக்கு தானே சில வேலை அவங்களை குழப்பத்தை இப்படி தரேன் வர்க்க மூலம் தானே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ வர்க்க மூலம் பிய நிறைய மாடுக்கு இப்படி தருவார் அவ கொஞ்சம் கவனம் குழம்பிடப்படாது. நம்மள கண்ணுக்கு இந்த அறையில எப்படி வழங்கணும் மூன்றாம் மாதிரி தீட்டா சமன் தீட்டா சமன் 3RTOM 3RTOM இது இந்த ஒன்னைக்கு மூன்றாம் அடுக்கு இதுல எம் அலுவயம் தீட்டா சமன் 3RTOM இன்னொன்னு சொல்றேன் வர்க்கம் உள்ளது அரையாம் அடுக்கு இல்லாட்டி வர்க்கம் உள்ளது என்னமாக வர்க்கிப்போம். அதே மாதிரி ஒன்னு மூன்றாம் அடுக்கு இல்லாட்டி கணம் உள்ளது என்ன மாதிரி என்ன செய்வோம்
கனப்படுது மூணு மணி நேரம் இருக்கும் அந்த சரியா இட்ஸ் வந்துட்டு பதிமூணு ரெண்டுண்டா இது வரைக்கும் இப்போ இட்ஸ் வந்துட்டு மூன்றுல ஒன்னுக்கு மூணாம் அடிக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒன்னு மூணாம் அடிக்கலாட்டி கனப்படும் அது இல்லாமல் சொல்லிட்டு ரெண்டு பக்கமே கனப்படுது அப்ப இந்த மூணு மூணு போகும் இட்ஸ் கணம் செவன் மூணு டிலே வரும் அதே மாதிரி இந்த ஒன்னு மூணாம் அடிக்கு அப்ப எதை கிழிச்சோணும் கனப்படுது இருக்கும் லேசான விஷயம் இல்லவா பிடிக்க முடியல சரி வேற ஆன்சர் யாரும் வருதா அதான் ஆன்சர் ஓகேயா ஆன்சர் சரியா போலயா நிறைய பேர் லீவ் ஆயிட்டு போறாங்க ஸோ இருக்கிற நீங்க இந்த கிளாஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க ஸோ இன்னொரு நீங்க படிக்கட்டால இருந்து செய்யலாம் உங்களுக்கு அது யூஸ் ஆயிருக்கும் சரியா ஸோ மேக்சிமம் பேசி யூஸ் பண்ணு சரி ஓகே ஆன்சர் கரெக்ட் எப்படி இங்க கணம் மூலம் இருக்கு ஸோ அதை இல்லாம ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா கனப்படுத்துவோம் ஸோ கனப்படுத்துக்கிட்டால இந்த ஒன்னே மூண்டாம் அடிக்கு இல்லாம போகும் டீட்டாவின்னு கணம் வரும் சரி இனி எம் என்ன செய்யுது இங்க பிரிவட்டிருக்கு ஸோ எம் அங்கல கொண்டு போவோம் போவோம் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சரி ஓகே நம்ம பாப்போம் சரி இப்போ முதல்ல சரி அந்த ஆன்சர் இருக்கட்டும் நம்ம எப்படி சொல்லி பார்ப்போம் இப்போ நமக்கு எச் வந்துட்டு எழுதாய் மாற்றப்படும் ஸோ இந்த எச் யாருக்குள்ள இருக்க ரூட்டுக்குள்ளே இருக்க அதாவது ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள் அதாவது நம்ம கவுண்ட் எல்லாம் அது பயிர மாதிரி நம்ம என்ன செய்வோம் ஒரு லோக்கல்ல ரிப்போர்ட் வைக்கிற மாதிரி எச் என்ன இந்த ரூட்டுக்குள்ள சேஃப்டியா பாதுகாக்க முடியல முதல்ல நம்ம கலவரத்தில் என்ன செய்யணும் லோக்கர் உடைக்கும் ஸோ இங்கே யார் லோக்கர் நம்ம ரூட் ரூட்டை உடைக்கும் ஸோ என்ன செய்வோம் என்ன செய்யலாம் இந்த ரூட்டை இல்லாம என்ன செய்யும் வர்க்கிப்போம் ரைட் அப்ப சமன்பாடுல ரெண்டு பக்கம் என்ன செய்யும் வர்க்கிப்போம் சரியா
வர்க்கியம் ஜெனிச்சின்னா உள்ளுகிற ரூட் உடையலாம். அப்ப நொக்கரோட ஜெனிச்சின்னா அடுத்த ஸ்டெப் நான் பார்ப்போம். சோ இதை வர்க்கிட்டு என்ன வர போகுது, ஏ வர்க்கம் செவன் பை வர்க்கம் ஆர் வர்க்கம் சரியா உற்பத்தி வரைக்கும் இவன் இந்த ஏ இந்த ரூட்டுக்குள்ளேங்கிறது என்ன வர்க்கு அல்ல, ஏ வர்க்கம் செவன் ஹெச் வர்க்கம் சரி வர்க்கம் ஸ்டெப் ஓகேயா. இந்த ரூட் அப்படியே போகும், ஏ வர்க்கம் பை வர்க்கம் ஆறு வர்க்கம் இந்த ரூட் அப்படியே போய் ஏ வர்க்கம் ஹெச் வர்க்கம் சரி வரும். இது ஓகே அந்த ஸ்டெப் ஓகே அது ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த உறுப்போட இந்த பை வர்க்கம் ஆறு வர்க்கம் பெருக்கப்பட்டிருக்கு. சோ இதை எங்கெல்லாம் பண்ண என்ன செய்யப்படும், பிரிக்கப்பட போகுது. சோ ஏ வர்க்கம் எச் வர்க்கம் தெரிஞ்சிட்டு இது எங்கெல்லாம் பண்ண நினைச்சிருக்கீங்கன்னா ஏ வர்க்கத்தின் கீழ் பை வர்க்கம் ஆறு வர்க்கம் என்ன செய்யப்பட போகுது, பிரிக்கப்பட போகுது சரியா. ஏ வர்க்கத்தின் கீழ் பை வர்க்கம் ஆறு வர்க்கம் இப்ப நமக்கு எச் தாங்க இருக்கும், முதல்ல எச் வர்க்கம் தான் இருக்கும். எச் வர்க்கத்தை வந்துருக்கீங்கன்னா ஏ வர்க்கம் என் செய்யுது, எச் வர்க்கத்தோட கூட்டப்படுது. சாப்பாட்டுக்கு இங்க வந்தா கூட்டப்படும் களிபடும், இந்த கூட்டப்பாட்டு இங்க வந்தா களிபடும். சோ அடுத்த ஸ்டெப் எல்லாம் எச் வர்க்கம் வந்துட்டு இந்த சாப்பாட்டுல இருந்து ஏ வர்க்கத்தை கழிக்கிற மாதிரி வரும். சோ என்ன ஏ வர்க்கத்தீங்கள் பை வர்க்கம் ஆறு வர்க்கம் செவன் மைனஸ் ஏ வர்க்கம் இந்த ஓவியோட ஏ வர்க்கம் வந்து களிபடும். இது ஓகேயா ரைட். அடுத்த ஸ்டெப் எச் வர்க்கம் எடி எச் எடுக்கணும், என்ன செய்வோம் எச் வர்க்கம் என்ன செய்யலாம், வர்க்கமூலம் எடுக்கும். அரையால பெருக்கு இல்ல வர்க்கமூலம் எடுத்தோம் சொல்லிட்டீங்கன்னா டைரக்ட் டைம்ல போகுது எச் வர போகுது, இந்த வர்க்கம் போயிடும். சோ எச் வர்க்கம் இல்ல மூல போகும் வர்க்கமூலத்துல வரப்போம். அதாவது ஏ வர்க்கத்தின் கீழ் பை வர்க்கம் ஆறு வர்க்கம் மைனஸ் தேவைப்படாது. இப்ப நமக்கு நம்பர் ஆன்சர் எடுக்க போறோம், என்ன கேக்க சொல்லிச்சுன்னா இப்ப நம்ம எச் வர்க்கம் செவன் நாலு நமக்கு இந்த நோக்கம் என்ன எச்சுக்கு விட எடுக்கு சரியா. நான் எச்சுக்கு என்னென்ன விட பொருத்தம் பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு நம்ம எச்சுக்கு விட செல்லணும். இங்க நமக்கு நோக்கம் அது இல்லை என்ன எச் எடுத்து வாய் மாற்றம் எடுத்தா இந்த நோக்கம் சரியா. இப்ப நீங்க கேட்கற கல்வி எங்க யூஸ் ஆகும் சொல்லிச்சுன்னா ஏ இதுக்கெல்லாம் பெருமானத்தனை பண்ணி எச்சு பெருமானம் கேட்டா அங்க கட்டாயம் வெளிச்சோம் பிளஸ் மைனஸ் போடும் சரியா. போடுற தவறு இல்லை, நீங்க போட்ட தவறு இல்லைன்னா நமக்கு யூஸ் இல்லை. நமக்கு எங்க இங்க யூஸ் பண்ணப்படும், இங்க பெருமாள் நன்றி இருக்கு இதே மாதிரி எச்சுக்கு ஆன்சர் இருக்க மாதிரி எச்சுக்கு ஆன்சர் கேட்டாங்கன்னு சொல்லி கட்டாயம் பிளஸ் மைனஸ் போட வேண்டியது சரி. இப்ப நம்ம பிரேதர்களை போ சரி, எவ்வளவு மாதத்துல உங்களது விஷயம் அது பிரேதர்கள் போ பிரேதர்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இங்க பார்த்து சொல்லிச்சுனா. இப்ப நம்ம சுற்றாளர்கள் டீட்டா ஒரு பெருமான கணிதம் அதாவது ஒரு கணியத்தை தேவையான கணியத்தை காணதில்லி கூட கணக்கத்தை தரவழி தருவோம். இப்ப நம்ம டீட்டாவை கண்டோம் அதே மாதிரி இப்ப ஒரு சாப்பாடு தான் இருக்கு பி சமன் ஒன்னையும் ஒன்று பை ஆறு வரைக்கும் மிச்சு இந்த சாம்பார் நீங்க கேள்விப்பட்டீங்க என்னதுக்கான சாம்பார் களிபல் யாரும் இல்ல கோமுண்ட கனவு சரியா உருளை கனவு பை ஆறு வர்க்கம் மீன்ஸ் இது கோமுண்ட கனவு ஐஸ்பான் சரியா பாரு. இதே உருளைக்கு ஒன்னி ஒன்று பை ஆறு வர்க்கம் மீன்ஸ்ங்கிறது கும்பு சரியா. இப்ப கூமண்ட கனவுளுக்கான சாம்பார் இதுல இப்ப ஆறு ஏக்கர் பண்ணு சரி ஆறு ஏக்கர் பண்ணு இப்ப அதுக்கான வீக்கு பிரமாணம் தான்
132 சென்டிமீட்டர் கணம். பை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன போடுவீங்க, பைக்கில ஒரு மாடு போடுவீங்க 22 சில இடத்துல வந்து எக்ஸாம் பேப்பர்ல நீங்க பாருங்க 22 நீங்க கனவுல நீங்க நீங்க எஸ்ஏ கல்வி பாசிட்டிவ் எடுத்து கனவுல தனி ஒரு கல்வி வரும் எஸ்ஏல, அதுல வந்துட்டு கனவுக்கு ஒரு தனி பாட்டு ஒன்று வருமா இல்ல இப்படியான பாட்டு உண்டு நீங்க ஆலயம் காண வேண்டிய ஒரு அப்படி பாட்டு உண்டி அதை தேடி செய்யுங்க. அதுல பைக்கு பெருமானம் பாருங்க சில இடத்துல 22 நீங்க ரிலீஸ் பண்ண தெரிஞ்சு சொல்லுவார், சில இடத்துல 3.1 ரிலீஸ் பண்ண தெரிஞ்சு சொல்லுவார். சோ எக்ஸாம் பேப்பர்ல கடுங்காவன மாதிரி பாக்கணும். சரி நீங்க கீழதான் தருவாங்க அவர் ஒண்ணு தரலன்னா நீங்க நம்மளா போகலாம், அவர் தந்தாரு தெரிஞ்சீங்கன்னா தரப்பட்ட பொருமானத்தை யூஸ் பண்ணணும். சரி இப்ப நான் பை இங்க 22 எடுத்தா சரியா எச்சிதார பெருமானம் 14 சென்டிமீட்டர். சரி உங்களுக்கான கேள்வி இந்த கூம்பண்ட ஆறு சரி நான் செய்ய நீங்க செய்யற பெருக்கப்பட்டது பிரிக்கப்பட போகுது பை ஹெச். ஸோ ஆறு வர்க்கம் சமன் 3b தர பை ஹெச். சரி நான் இப்படி ஆறு வர்க்கி பிரதி குடிக்க போதும் கடைசியில் ஆறு படி எடுக்க. சரியா இப்போ ஆறு வர்க்கத்துக்கு பிரதி 3 பிக்கு என்ன பெருமானம் தரப்பட்டிக்கு 132. ஸோ இங்கே நம்ம என்ன தரப்பட பெருமானது சரியா போறாங்க அதுல 20 இருந்தால் கவனம் பண்ணிக்கிறேன். ஸோ 22 ஏழு ஹெச்சுக்கு என்ன பெருமானம் 14 சரி தந்திங்க சரியா. நீ சொல்லிக்கணும் சொல்லிச்சுன்னா 7-14 சொல்லிக்கலாம் 2 செய்யோ. சரி அடுத்த பாத்திரம் சொல்லிச்சுன்னா 22 இங்கே சுருக்கலாம். சரி சுருக்குறேன் 132 ரெண்டாம் சொல்லிக்கணும் சொல்லிச்சுன்னா 62 சாரி 66 வரும் 132 ரெண்டாயிரம் சொல்லி அவன் சொல்லிக்கிறான். சரி இந்த 22 66 சுருக்கினா இதை 12 சுருக்கினா இந்த 22 66 மூணு முறை இது 12 சுருக்கினா இந்த 2 இந்த 6 முறை. ஸோ இதே விதி சுருக்கினா 3 முறை. ஸோ 6 வரைக்கும் 9 சொல்லி வரு சுருக்கலோகே 22 வேலையும் 14 சுருக்கினா 2 இந்த 2 சுருக்கினா 66 முறை வரும். ஸோ 22 66 மூணு முறை டைரக்டா முடியலாம் அப்படி இதை 12 சுருக்கினா 2 66 12 சுருக்கினா 6 ஒரு வந்து 6 தண்ணி சுருக்கினா 3. ஸோ மேல 3 தர முடியும் 9. ஸோ 6 வருகிறதுக்கு பெருமானம் 9. ஹெச்வல் ஆயிருக்கு இப்ப 6 எத்தனை விட வரணும் 2 விட வரணும். சரி 6 என்னென்ன விட சாப்பிட்டீங்க பிளஸ் 3 பிளஸ் மைனஸ் 3 6 பிளஸ் மைனஸ் 3 ஒரு நீளம் நேரம் அதுல மைனஸ் வர மாட்டான் மைனஸ் வர மாட்டான் சொல்லி கேட்டா யாராவது மைனஸ் 3 நிமிடம் அப்படி சொல்ல யாரு அது சாத்தியில்ல. அப்ப நீளம் 6 அந்த நீளம் நேரம் அப்படியான கணியங்கள் மைனஸ் வர அதுக்காக தானே இங்க மைனஸ் ஆன்சர் பொருத்தமில்லை அதெல்லாம் மைனஸ் ஆன்சர் வரலாம். சாதாரணம் 6 என்ன பெருமாடத்தில் எடுக்கும் பிளஸ் 3 மைனஸ் 3 எடுக்கும் அடைஞ்சு நமக்கு என்ன ஆன்சர் பொருத்தம் பிளஸ் 3 சென்டிமீட்டர் தான் பொருத்தம். ஸோ இங்க ஆரைக்குரிய பெருமானம் 3 சென்டிமீட்டர் போனதா ஏன் எழுதை மாற்றி நம்ம சொல்லிச்சேன் அடுத்தது தரப்பட்ட பெருமானங்கள் பிறகு சுருக்கிற படுத்த சரியா. சரி இப்ப நான்
ஒரு கேள்வி தான். டி சமன் 2π into square root of எல்லிங்க ஜி வெளியே யூஸ் என்னாலே வாழ்றதுக்கு சாம் படிச்சியா நீ பரவ படி இதுல எல் வந்துட்டு நான் இது ஒண்ணு உங்களுக்கு புக்ல இருக்கிற கேள்வி தான் சரி அது செஞ்சு வா எல்லுக்குரிய பெருமானம் 490 ஈ சமன் 10 பை வந்து 22 கிலோ சரியா எல் வந்து 490 ஜி 10 பை 22 கிலோ சரி டி குரிய பெருமானம் என்ன வரும் சரி ஸ்டார்ட் பண்ணு சரி டீக்கு என்ன ஆன்சர் அவ்வளவு விடுதுமா என்ன சோ வர்க்கமூலத்துக்குள்ள 49 கிலோ உண்டு சோ வர்க்கமூல 49 என்ன வரும் 75 கிலோ சோ ரெண்டு தானே 22 இங்க 7 வர்க்கமூலம் 49 7 சோ அந்த 7 மடம் போடுது சொல்லினா டி புரிய பெருமானம் 44 செகண்ட் உங்களுக்கு செகண்ட் தேவை இல்ல 44 சொல்லி வரும் சரி ஆன்சர் ஓகே இப்போ வலது பை இது இதா அதுக்குள்ள போ சரியா இப்ப நீங்க மூன்று பேர் நீக்கிறீங்க சோ மேக்ஸிமம் என்ன செய்யுங்கன்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எஸ்ஏ வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் குறுக்கல் உங்களுக்கு நீங்க அங்க போய் படிக்க வேண்டிய அவசியம் கொண்டிருக்க வேண்டாம் போனாலும் என்ன பண்ண போட்டுதாக்குறேன் சரியா சரி அடுத்த கல்வி பலகணி பாய்ச்சல் போவோம் அதுல வந்துட்டு ரெண்டாம் கல்வி பா ஒரு கோளத்தின் மேற்பரப்பாளம் ஒரு கோளத்தின் மேற்பரப்பாளம் சமன்பாடு வந்துட்டு ஏ சமன் 4π r இருக்கும் இது ஒரு கோளத்தின் மேற்பரப்பு கிடைச்சா மாதிரி சரி இதுல தந்திக்க கோளத்தின் மேற்பரப்பளவை காண்க கோளத்தின் மேற்பரப்பளவை சேர்ந்து யாரைக்கு பெருமானம் தரப்படுதுன்னு என்ன சொல்லிக்கிறீங்கன்னா பிஸ்பாட் கல்வி பாருங்க கோளத்தின் ஒரு கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு ஏ சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதை ஆரை குறிப்பிடும் போது அதாவது ஆறு சார்பாக சொல்லிக்கிட்டாலும் மேற்பரப்பளவு ஏ சம 4π r இருக்கும் சரியா இப்போ கோளத்தின் ஆரையை மேற்பரப்பின் பரப்பளவை வந்து அதாவது ஆறை எழுபது மாதிரி இல்ல சரியா இப்ப ஆறு வர்க்கம் எழுபது மாதிரி செலுத்தின எப்படி வரப்போகுது ஆறு வர்க்கம் வந்துட்டு ஏன் 4π சரியா இப்ப வர்க்கமூலம் மட்டும் செஞ்சிருந்தா ஆறு வந்துட்டு வர்க்கமூலம் ஏ இங்க 4π வரும் சரியா இதான் 4π பெருமாள் இப்ப நான் என்ன செய்யறேன் ரெண்டாவது பாட்டுக்கு போறேன் யோகிதானே
சொல்லுங்க மாத்தினது. மேல்மணி சரி இதை சுருக்கி ஆறை குறையான்னு சொல்லணும். சரி நீங்களே ஒர்க் பண்ணு, ஒரு 10 seconds தான். சரியா ஆறை குறை ஆன்சர் என்ன போய் எழுங்க. சரி ஆறுக்கு என்ன ஆச்சு வருது, 7 நிமிடம் எனக்கு வருது. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு பொருள சக்திக்கான சமன்பாடு. சரியா சரி கேள்வியை பார்ப்போம். ஒரு பொருள சக்தி இ சமன் என்ஜிஎச் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கேர்டினம் சூத்திரத்தினால் தரப்படும். ஈன் மூலம் பொருள் சக்தி, இந்த ஈங்கிறது வந்துட்டு பொருள சக்தியை குறிக்கும், எம்ங்கிறது பொருள் திணிவை குறிக்கும், எச்ங்கிறது அந்த பொருள் தரலினால் உயரும், அது சக்தி மனத்தினால் உயரும் சொல்லி சொல்லுவோம். பொதுவாக தரலினால் உயரும் எச், எம்ங்கிறது திணிவும், பிங்கிறது அந்த பொருள் வாகும். சரி அதான் சொல்லிக்காது, ஈங்கிறது சக்தியும், எம்ங்கிறது அந்த பொருள் திணிவும், பியின் மூலம் பொருள் வேகமும், எச்ங்கிறது பொருள் அமைந்துள்ள உயரமாகவும் தரப்படும். இப்ப என்ன கேள்வியை செஞ்சுன்னா பொருளின் திணிவை மற்றைய கணியங்களில் தருங்க. சரி இப்ப பொருள்ல திணிவு மாட்டேன், இப்ப இங்க கவனிங்க, எம் வந்துட்டு செஞ்சிக்கு ரெண்டு இடத்துல இல்லை. இப்ப நம்ம இம்ம மட்டும் மட்டும் செஞ்சுன்னா முதல்ல இம்ம என்ன செய்யலாம், யாராவது எம்ம மட்டும் நம்ம எடுப்போம், சோ என்ன செய்யலாம், பொது எடுக்கலாம் மீன். சரியா இ வந்துட்டு எம்ம பொது எடுத்து சொல்லிட்டா ஜிஹெச் பிளஸ் பி வர்க்க தீங்கள் ரெண்டு. ஓகேயா இப்ப எம் மட்டும் தனியா எடுத்து, சோ இம்ம எடுத்து சொல்லிட்டு அந்த போக ஏங்கலாம் ஒண்ணு பிரிச்சு விட்டேன். சரி சோ எம் மூணாம் கல்வி வந்துட்டு எம் எழுத மாட்டேங்க, எம் வந்துட்டு இங்கள் ஜிஹெச் பி வர்க்க தீங்கள் ரெண்டு. சரி இதை கொஞ்சம் நம்ம இன்னும் முடிவை பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா
இங்க வந்துட்டு பின்னத்தை நம்ம நீ பார்த்த மாதிரி காலையில பார்த்து விஷயங்கள் ரெண்டு பின்னங்களை போட்டு மாதிரி இங்க அடியை ரெண்டாக்கிட்டு இதையும் ரெண்டாகும். ஸோ எப்படி வரப்போகுது என் சமயம் இதே உங்களுக்கு ஓகே இந்த முடிவு பண்ணி எழுதுன்னு தெரிஞ்சீங்கன்னா ரெண்டு ஜிஹெச் பிளஸ் பி வர்க்கத்து இன்கிள் ரெண்டு சொல்லி வரும் ரெண்டு போது வரும். ஸோ அந்த ரெண்டு அப்படியே தலையில்லாம மேல போகும். ஸோ இம்முக்குரிய பரிமாணம் டூ இ ஓவர் டூ ஜி பிளஸ் பி வர்க்கம் சொல்லி வரும். சரி ஐடி எம்முக்குரிய சாமா நீங்க இதோட ஸ்டெப் பண்ணாலும் ஓகே அடியை பொதுவாக ரெண்டு எடுத்து இந்த ஈக்வேஷன் எடுத்து கொடுத்தாலும் ஓகே. இப்போ எம்முக்குரிய நம்ம எடுத்துட்டேன் பார்த்து பிரண்ணங்கல்லி வந்துட்டு பொருளின் பேகத்தை பற்றிய காணியங்கள் தரும். சரி யாரை மைக்கோன் பண்ணி நீங்க பேசுங்க என்ன செய்யற எப்படி செய்யும் பொருள் இந்த பேகத்தை கடிக்கும். சரி என்ன செய்யலாம் சரி பேகத்தை எழுத மாட்டேன் வரும் பாருங்க இங்கெல்லாம் எங்கேயே வந்துட்டு பூட்டப்பட்டி சோ அங்கெல்லாம் உடனே செய்யப்படும் கழிக்கப்படும். ஸோ எம்வி வர்க்கம்ங்கிறது வி மைனஸ் எம்ஜிஹெச் சொல்லி வரும் சரியா. இப்ப அடுத்தது வந்துட்டு இ மைனஸ் எம்ஜிங்கிற போகணுமா வி வர்க்கத்தை வேகத்தோட மாற்றிக்கணும். ஸோ இந்த ரெண்டுங்கிறது பிரிவட்டி எங்களை போன பெருக்கப்படும் எம் பெருக்கப்பட்டி எங்களை போன பிரிவடும். ஸோ வி வர்க்கம் வந்துட்டு டூ இன்டூ இ மைனஸ் எம்ஜிஹெச் போக எம் இங்கே பெருக்குபட்டி இரண்டு பிரிவட்ட ரெண்டு பெருக்குபட்டது எம் பெருக்குபட்டி ஜாலே பிரி வரும். இனி வி கால போய் எடுத்து வர்க்கங்களை படுக்கும் வி வந்துட்டு ரெண்டு இன்டூ இ மைனஸ் எம்ஜிஹெச் போக ஸ்மால் எம் வர்க்க மூலம் இந்த கோவை ஓகே அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு சரியா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே மதாகன் ஓகே ஓகே சரி அதுல என்ன கண்டிக்கார் எம்முக்கு எச்சிக்கு மேல பெருமாள் இருக்கு பொருள் அபகத்தை கண்டிக்கார். சோ அபகத்தை கண்டால நமக்கு அணி பேசன் இரண்டு அதிக பேசு சரி இல்ல பிறகு இதுவாகத்தை கண்டுபிடிச்சிருந்தா சரி சரி தேர்ட் பார்ட் எம்முக்குரிய பெருமானம் மூன்று ஜி பத்து சக்தி ஈக்குரிய பெருமானம் நூத்தி ஐம்பத்தி மூன்று ஹெச் வந்துட்டு ஐந்து மீட்டர் வச்சுட்டு தந்திக்கா. சோ வேகத்தை கட்டிக்கா சோ வர்க்க மூலத்துக்கு உள்ள ரெண்டு இன்டூ இ வந்துட்டு நூத்தி ஐம்பத்தி மூன்று சோ நூத்தி ஐம்பத்தி மூன்று மைனஸ் எம்ஜிஹெச் எம்முக்குரிய பெருமானம் மூன்று ஜி வந்துட்டு பத்து ஹெச் வந்துட்டு ஐந்து அதன் கீழ் எம் எம் வந்து என்ன மூணு சொல்லிங்க சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் வரும். சரி ஓகே வீக் என்ன ஆன்சர் வரும் போய் கேட்குதுங்க அப்போ மூன்று மூணு ஸோ இந்த மூன்றும் மூன்றும் கேன்சல் ஆகி செஞ்சீங்கன்னா வி வந்துட்டு வரக்கோணம் ரெண்டுமே மைனஸா இவ்வளவு பெரிய ஆகுது இது உங்களுக்கு தேவை வி வந்துட்டு வரக்கோணம் இரண்டு செஞ்சு வரும். சரி நம்ம இதோட முடிப்போம் இது கொஞ்சம் பேசிட்டு முடிப்பேன்